ஹாய் டுடே, இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம வந்துட்டு சனிக்கிழமை நைட்டு 12 மணிலேருந்து ஞாயிற்றுக்கிழமை பகல் 12 மணி வரைக்கும் என்ன வந்து படித்தோம், அதுக்கப்புறம் என்ன குக் பண்ணோம் அப்படிங்கிற பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தோன்னே சனிக்கிழமை 12 மணிக்கு நம்ம வந்துட்டு படித்து முடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் என்ன ரீகால் பண்ணுறதா நான் உங்களுக்கு நான் வந்துட்டு வீடியோ எடுக்கிறேன். ஏன்னா நான் உங்களுக்கு வந்து படிக்கிறத வீடியோ எடுக்கிறது, ஒர்க் அவுட் பண்ணுறது வீடியோ வந்து செம்ம ஒர்க் அவுட் பண்ணி காமிக்கிறது வீடியோ எடுக்க முடியாது. ஏன்னா நான் ஃபோனில் தான் எல்லா செம்முமே பார்ப்பேன், ஃபோனில் தான் வீடியோ மூலமாக தான் படிப்பேன், இந்த ஃபோனில் தான் வீடியோ எடுப்பேன். அதனால் ஒரே ஒரு ஃபோன் இருக்கிறதுனால நான் வந்துட்டு இதை பண்ண முடியாது. நம்ம கூடிய சேர்க்கறதுல என்னோடய ஆசை கனவுன்னு எனக்குன்னு ஒரு தனி லேப்டாப் வாங்கணும்னு தான். லேப்டாப் வாங்கின பிறகு நம்ம லேப்டாப்பில் வந்துட்டு படிச்சுட்டு ஃபோனில் வீடியோ எடுக்கலாம். அதுக்குன்னு நான் 1 இயர் வெயிட் பண்ணணும், அதான் விஷயம். இப்போ என்னடா அங்கங்கே நான் வெரி குட் போட்டு வச்சுருப்பேனா, சில சம்பளம் நம்ம ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கல கரெக்டாக ஆன்சர் வந்துடும், அப்படி ஆன்சர் வர சம்பளம் நான் வெரி குட் போட்டு வச்சுருவேன். ஏன்னா நான் வந்துட்டு அடுத்த டைம் எடுத்து பார்க்கக்குள்ளே எனக்கு அது வந்து எனக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கொடுக்கும், அந்த சம் நம்ம ஸ்ட்ராங்காக இருந்திருக்கும். அப்போயே நம்ம வந்துட்டு அந்த சம் படிக்கக்குள்ளேயே நம்ம வந்துட்டு ஆன்சர் பண்ணியிருக்கோம் அப்படின்னு எனக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கொடுக்கும். அதனால் நான் எப்பயுமே வெரி குட் போட்டு வச்சுருப்பேன். எல்லாருமே நோட்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் வேவில் எடுப்பாங்க. என்னோடய ஹேண்ட் ரைட்டிங் எப்பயுமே கோழிக்கு இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் என் ஹேண்ட் ரைட்டிங் வந்துட்டு நான் எப்பயுமே கவலைப்பட மாட்டேன். அதில் எடுக்கிற பாயிண்ட் கரெக்டாக இருக்கா, நான் ஒரு 2 வருஷத்துக்கு கழிச்சுமே இந்த நோட் எடுத்து பார்த்தோன்னே எனக்கு அது புரியுதா அப்படிங்கிற மாதிரி தான் நான் அங்கங்கே கிண்ட்ஸ் எடுத்து வச்சுருப்பேன். சில இடத்துல வந்து தமிழ்லேயும் கிண்ட்ஸ் எடுத்து வச்சுருப்பேன், இது எடுத்து வச்சுருப்பேன். இது வந்து காலைல நான் வந்துட்டு 7 மணிக்கு என்னோடய ஸ்டடி ஆரம்பிச்சிருச்சு. நான் நேற்று நைட்டு நான் ஏன் 12 மணிக்கு வரைக்கும் படித்தேன்னா, ரீசனிங்கில் ஒரு சில டாபிக் வந்துட்டு நான் இன்றைக்கி காலைல படிக்கணும், அதனால் நைத்து 12 மணிக்குள்ளே நான் ஆப்டிடியூட் படித்து முடிக்கணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்தினால. ஏன்னா எக்ஸாம் வந்து 8ஆம் தேதி RRB எக்ஸாமு, நான் வந்துட்டு வந்து இந்த நோட்டிஃபிகேஷன் வந்ததுலேருந்து தான் படிச்சிட்ருக்கேன். அதனால தான் நான் வந்துட்டு இவ்வளோ வேகமாக படிச்சிட்ருக்கேன். ஏன்னா உங்களுக்கு இப்போ வந்துட்டு எக்ஸாம் வந்துட்டு சொன்ன பிறகு தான் நான் படிக்க ஆரம்பித்தேன். எனக்கு ஃபஸ்ட் டைம் வந்து RRB எக்ஸாம் எழுதுகிறேன். நான் ஒரு TNPSC கேண்டிடேட், ஆனால் வந்து இவ்வளோ வருஷமாக TNPSC தான் எழுதிட்டு இருந்தேன் ஒரு 1 இயராக. இந்த வருஷம் தான் ஃபஸ்ட் டைம் RRB எக்ஸாம் எழுதுகிறேன். நான் இப்போ படித்து முடிச்சுட்டு வந்து டீ குடிச்சிட்டு வந்து டீ குடிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம குக்கிங் ஒர்க்கை ஒரு 2 மணி 2:30 ஆரம்பிச்சிட்டோம். இந்த குக்கிங் ஒர்க் முடிகிற டைம் தான் 2:30. அதில் ஃபஸ்ட்டே நான் வந்து வீடியோவில் வந்துருச்சு அந்த டைமிங் எடிட் பண்ணக்கொள்ள. குக்கிங் ஒர்க்லாம் நம்ம முடிச்சுட்டு 2:30 வரைக்கும் நம்ம வந்துட்டு குக்கிங் ஒர்க்லாம் வந்து மட்டன் குழம்பு இன்றைக்கி சண்டேனால வச்சாச்சு. மட்டன் குழம்பு வச்சுட்டு கொஞ்சம் வந்து ஒரு 2:30லேருந்து ஒரு 3 மணி வரைக்கும் ரெஸ்ட்டை போட்டுட்டு அதுக்கப்புறம் நான் ஒரு 3:30 போல் நான் என்ன பண்ணேன்னா வீடியோ எடிட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். என் வீடியோ எடிட் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஒரு 7 மணி வாக்கில் அப்லோட் பண்ணி விட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எடிட் பண்ணேன். ஏன்னா எனக்கு வந்து இங்கே நெட்ஒர்க் ப்ராப்ளம் இருக்கிறதுனால தான் இப்போ நான் வந்துட்டு அதுக்கப்புறம் நான் வந்துட்டு வீடியோ எடுத்து அதுக்கப்புறம் எடிட் பண்ணி அப்லோட் பண்ணுறது இன்றைக்கி அது வந்து சாத்தியம் இல்லாத விஷயம். அதனால் நான் என்ன பண்ணிட்டேன்னா, 3 மணிக்கு நான் அந்த வீடியோ வந்து எடுக்கிறத நிறுத்திட்டேன். 3 மணிக்கெலாம் எடிட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா 3 மணி டைத்தில் நம்மளுக்கு கொஞ்சம் வந்து தூக்கம் வர மாதிரி இருக்கும். அதனால் 3 மணிலேருந்து 4 மணி வரைக்குள்ள நம்ம வீடியோ எடிட் பண்ணிவிட்டு நம்ம 4 மணிக்கெலாம் உட்காந்து படிக்க ஆரம்பிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் தான் நான் இதை எடிட் பண்ண ஆரம்பித்தேன். நான் இது இன்றைக்கி வந்து ஒரு மட்டன் குழம்பு வச்சுருக்கேன். நான் வந்துட்டு நான் மட்டன் குழம்பு எப்படி வைப்பேன் என்னோடய வே எப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு வீடியோவே போட்டிருக்கேன். அதே முறையில் தான் இன்றைக்கி நான் ஒரு மட்டன் குழம்பு வச்சேன். இதே மாதிரி வீடியோ வேணும்னு சொன்னால் நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.